Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் வந்து என்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பண்ணவே கூடாத விஷயங்கள் அப்படிலாம் என்ன அப்படின்லாம் கூட நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் என்ன மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும், எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது தான் நிச்சயமாக உங்களோட கர்ப்ப காலம் ஆரோக்கியமானதாகவும் உங்களோட குழந்தையும் நல்ல ஆரோக்கியமானதாகவும் பிறக்கும். அப்படி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனிமே நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ப்ப காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து ரொம்பவே அமைதியான நிதானமான ஹாப்பியான மனநிலையோடு இருக்கணும். பெருசாக சந்தோஷம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக அப்படி குதிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு அமைதியான மனநிலையோடையாவது இருக்கணும். இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதே மனநிலையில் தான் உங்கள் குழந்தையும் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அமைதியான நிம்மதியான சந்தோஷமான மனநிலையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க வந்து ஒரு பொண்ணு கர்ப்பமான உடனே, ஏன் சில பேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆன உடனே ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது, ரொம்ப உடம்பு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ன உடனே ஏன் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, மாமியார் வீட்டில் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து புது இடம், குழந்தைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி செஞ்சுக்கிறதுக்கு முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளோ மனசங்கடங்களோ எதுவுமே வந்து அந்த பெண்ணுக்கு வராது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்புறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்ன மனநிலை இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் குழந்தையோட உடல்நிலையும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப கவலையாக ரொம்ப சேடாக இருக்கீங்க, ரொம்ப அழுகிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, பயப்படுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு உங்கள் மூலமாக போகிற இரத்த ஓட்டமும் சரி ஆக்சிஜனும் சரி சரியான அளவில் போய் சேராது. நம்மளோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட உடம்பு வேலை செய்யும். அப்போ நீங்கள் ரொம்ப கவலையாவோ அழுது ஸ்ட்ரெஸ்ஸாவோ அதிர்ச்சியிலையோ இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு தொப்புள் கொடி வழியாக போகக்கூடிய ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் குழந்தையை போய் சரியாக சேராது. இதனால் குழந்தைக்கு பிரச்சனை வரலாம். அதே சமயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல தேவையான ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக போய் சேரும். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வர்ற மாதிரியான புக்ஸ் படிக்கிறது, நல்ல மியூசிக் கேட்குறது, உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மந்திரங்களை தொடர்ந்து கேட்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக இருக்கிறது, நல்ல வார்த்தைகளையே கேட்குறது இப்படின்னு இருக்கும்போது உங்கள் குழந்தை நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக பிறப்பாங்க, நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஹெல்தி டயட் எடுக்கணும். ஹெல்தி டயட் அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா, டைம் வச்சு ஜூஸ் குடிக்கிறது, டைம் வச்சு நட்ஸு ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாமே சாப்பிட்றது, அப்புறம் டைம் வச்சு எல்லாமே பண்ணுறது இதுதான். ஆனால் எல்லாராலையும் இது முடியுமா அப்படிங்கிறதும் சில பேரோட மனநிலையில் இருக்கும். ஆனால் ஹெல்தி டயட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மனநிலையோட நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்தாலே போதும். உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு நட்ஸ் வாங்கி சாப்பிட முடியல, உங்களால் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட முடியல, டைம் வச்சு ஜூஸ் குடிக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் மூணு வேளையும் சாப்பிட்ற உணவை ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கிட்டால் போதும். தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, கடையில் கிடைக்கிற உணவுகளை ஆயிலி ஃபுட்டை எடுத்துக்கிறது இது எல்லாமே இல்லாமல் மூணு வேளையும் வீட்டில் செஞ்ச உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை தேவையான அளவு எடுத்துக்கிறதே வந்து ஒரு ஹெல்தியான டயட் தான்.
அதுக்கப்புறமா ரொம்ப விலை கொடுத்து ரொம்ப காசு செலவு பண்ணால் தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கண்டிப்பாக கிடையாது. அந்தந்த சீசனில் கிடைக்கிற காய்கறிகளையும் அந்தந்த சீசனில் சீப்பாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமான அளவு ஆரோக்கியம் உங்களுக்கு என்றைக்குமே உங்கள் கூடவே இருக்கும். ஸோ அந்தந்த சீசனல் ஃப்ரூட்டும் சீசனல் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றதுனாலேயே உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்தாலே போதும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி இருந்தாலே உங்களோட கர்ப்ப காலமும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.